ரிஷப ராசியினுடைய அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பொதுவான பலன்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் முடிய அன்புள்ள ரிஷபராசி வாசகர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதையே விரும்பும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜென்ம ராசிக்கு ஏழுல குரு சஞ்சாரம் செய்வதும் மாத பிற்பகுதியில ஆறுல வந்து சூரியன் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லலாம். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, சுபகாரியங்களுக்கு உண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்க பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கல்யாண வாய்ப்புகள் வந்து கூடி வர்றதுக்குன வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பண வரவுகள் வந்து சிறப்பாவே இருக்கும். உங்க பாக்கெட்ல எப்பவுமே பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். புதிய விதமான நவீனமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். காரு, டிவி, நீங்க என்னென்ன வாங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க வாங்கி சேர்ப்பீங்க. கணவன் மனைவிகளுடைய ஒரு சிறு சிறு வந்து ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படும். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவில் ஆகாது. சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகணும் தான் சொல்லலாம், அது பெரிச்சு பெரிய பிரச்சனை ஆகாது. கொடுக்கல் வாங்கல்ல வந்து ஒரு சரளமாவே இருக்கும். பண கடன் கொடுக்குறீங்க, அந்த பணம் திரும்பி வராதெல்லாம் நினைக்காதீங்க, அந்த பணம் எல்லாம் திரும்பி வந்துடும். அதனால எதுக்கும் பயப்படணுங்கிற இதுவும் கிடையாது. தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகள்கிட்டையும் தொழிலாளர்களையும் அனுசரிச்சு போகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி லாபத்தை அடைய முடியும், இல்லைன்னா உங்களுக்கு அடைய முடியாது. புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பெருகும். புதுசா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகரிக்கும். இப்ப வந்து ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல நல்லா திறம்பட செயல்பட்டு எல்லாருடைய பாராட்டுதலையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு உருவாகும். மாணவ மாணவியர்களும் காலேஜ்ல படிக்கக்கூடியவங்களும் அந்த காலேஜுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வகையில நீங்க நடந்துக்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களை வந்து தீரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, காலையில ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே வந்து